இஸ்லாமிய சோகப்பள்ளி புதிய கட்டட திறப்பதற்கு வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கே மலைச்சாமி அவர்களே, உமது முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான அண்ணன் வி சத்யமூர்த்தி அவர்களே, விழாவிற்கு தலைமையில் இருக்கும் நமது கல்வி அறிவுறுத்தல் குழுவின் தலைவர் நீங்கள் ஓய்வெடுக்கலாம்.
முடிக்க முடியாது. பத்து குருக்கள் தான் எட்டு முடிச்சிருக்கோம், ஒன்பது முடிச்சிருக்கோம். அந்த ஒன்று விட்டாலும் திட்டு திட்டு தான். ஆனா இப்போது எங்களுக்கு வேலை சொல்லவும் ஆகவில்லை, எங்களை திட்டுவதற்கும் ஆகவில்லை. அந்த ஒரு நிலைகளில் அவருடைய விட்டு சென்ற பொறுப்புகளையும் பெரிய பொறுப்புகளையும் எங்களிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பொறுப்புகளை நாம் மிகவும் அவர் எந்த அளவில் உழைத்தாரோ அந்த அளவு நாம் உழைக்க வேண்டும். என் தந்தைக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை நாளை, நாளை செய்கிறேன் என்றால் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். இன்றைக்கு இன்றைக்கு என்ன கேட்டுக்கொள்வது, இன்றைக்கே செய்யணும். தன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் அவருடைய வாழ்க்கையை நமக்கு பாடமாக அமைக்க வேண்டும். இன்றைக்கு பல பேர் ஊரில் பல பேர் இருக்கிறார்கள், சாப்பிடுறது தூங்குறது வர்றது இதை விட்டால் அந்த வேலையே இல்லை. ஏதாவது நாம் செய்யணும், சாதிக்கணும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. கேட்டால் என் மகன் துபாயில் என்று சம்பாதிச்சு அனுப்புறான், நான் சாப்பிடுறேன் தூங்குறேன் வீட்டுக்கு போறேன் பள்ளிவாசல் என்று உட்கார்றேன், இதுதான் கிடையாது. உங்களுக்கு அந்த பொறுப்புகள் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் வெறும் உண்பதற்காகவும் உறங்குவதற்காகவும் பிறக்கவில்லை. உங்களால் முடிந்தவர்கள் நீங்கள் கல்விக்காகவோ இல்லை ஊருக்காகவோ ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய மனதானவர் என்ன வேண்டும், அப்படி எண்ணினால் உங்களுக்கு அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். உடல் சுறுசுறுப்பு கிடைக்கும், உள்ளம் சுறுசுறுப்பு கிடைக்கும். என் தந்தை கடைசி விரும்பி மூச்சு இருக்கும் வரை இயங்கணும் இயங்கிக் கொண்டே இருந்தார். நமது இந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் உருவாவதற்கு அவருடைய துணிச்சலும் வீரமும் மிக முக்கியம். இங்கே கட்டிமன்றத்தில் கூட நமது குழந்தைகள் சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள், கல்வியா வீரமா செல்வமா. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் வீரம் தான் முக்கியம் என்று சொல்வேன். ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை உருவாவதற்கு ஒரு வீரமும் துணிச்சலும் தான் முதலில் இருந்தது. இந்த இடம் 1979 வெறும் பொட்டல்காடு, வெறும் பொட்டல்காடு முடியும் என்ற நம்பிக்கையில் நமது தெற்கு தமிழகத்தை சேர்ந்த எங்கள் அருமை மாமா சேர்ந்து தமிழர்கள் அங்கு மலையாளர்கள் மற்றும் எனது தந்தை ஆகியோர் ஒன்று சேர்ந்து வீரமும் செல்வமும் ஒன்று சேர்ந்தது. வீரமும் செல்வமும் ஒன்று சேர்ந்து கல்வியை நிறுவனத்தில் இந்த நிலைக்கு நிற்பது கல்வியான். அந்த கல்விக்காக நாம் ஒவ்வொரு பாடுபட வேண்டும். அதே சமயம் நமது இஸ்லாமிய உறவுகளின் பள்ளியில் வருடாவிடம் 10வது மாணவர்கள் 100% தேர்ச்சி பெறுகிறார்கள். இந்த வருடமும் நமது இஸ்லாமிய பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் என்று எங்களது பள்ளிய ஆசிரியர்கள் முழு உழைப்பாக இருந்து எப்படியாவது நமது பள்ளி மாணவர்கள் நம்மளை நம்பி வந்த பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் நமது தாயாளருடைய எண்ணத்தை நிறைவேற்ற பாடுபட்டு மிக அருமையாக பாடுபட்டு இந்த தடவை மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நமது இஸ்லாமிய உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு நமது